अर्तिकल्पित कल्पोयम् प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये। आंगिल मद राशि पलन निकल्चि के ज्योतिष गजकेसरी आचार्य हरीश रामनें अन्पान वणक्कंगल। जून मद राशि पलन्गळै ओरोरु राशिक्कु इप्पो नम्म पार्क्क पोरोम। जून मासत्तुल नरैया நல்ல சம்பவங்கள் எப்படி நடக்க போகிறதோ அதே மாதிரி நிறைய தீமையான சம்பவங்களும் நடக்கும். இன்னொரு வைரஸ் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எப்போ சூரியன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறாரோ அப்பொழுது கண்டிப்பாக இதற்கான தாக்கம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். முடிந்தவரை வீட்டில் இருப்பது நன்று. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு வர்றது, டபுள் மாஸ்க் போட்டு வர்றது உங்கள் சேஃப்டி நார்ம்ஸ். உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் கண்டிப்பாக காக்கும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. கோச்சார ரீதியில் நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளையும் கிரக நிலைகளையும் வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ இந்த பலன்கள் கிட்டத்தட்ட 50-65% உங்களுக்கு அப்படியே பலிக்கும். நீங்கள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக பலிக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதத்துடைய விளக்கங்களை தெரிஞ்சு கொள்ள கண்டிப்பாக நீங்கள் என்ன அணுகலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதில் உங்களுடைய பர்த் டைமில் இருக்கக்கூடிய ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் தப்பு இருக்கும். அந்த தப்பை நான் கரெக்ட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதத்துடைய ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ நான் உங்களுக்கு சொல்வேன். இது பெய்ட் கன்சல்டேஷன் மூலமா என்ன நீங்கள் அணுகலாம். நான் உங்களுக்கான தீர்வுகளை கண்டிப்பாக கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறேன். கும்பராசி நண்பர்களுக்கு தொழில வெற்றி, வீடு வாகனம் இடம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் ஆரம்பிக்கும், வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஆரம்பிக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பகுதி நேர வேலை ஒதுக்கப்படும். அதனால் சம்பளம் குறைஞ்சிருமேனு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஒரு தனி விதமான சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே வெற்றியை கொடுக்கும். குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேரும். பிரச்சனைக்குன்னு எதுவுமே போகக்கூடாது. பிரச்சனைக்குன்னு நீங்கள் போனீங்கன்னா பெரிய அளவுக்கு யார்கிட்ட பிரச்சனைக்கு போவீங்களோ அவங்க வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். தொழிலில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வேலை செய்வீங்க, வெற்றி அடையும், எல்லாத்தையும் உங்களுக்காகவே செய்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்கள் நீங்கள் இருக்கீங்க. அப்பாவோட உடல்நிலைகளில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்குமே கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக, சுபகாரியங்கள் இந்நாள் வரைக்கும் கொடுக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு கான்டெக்ஸ்டுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப யோகத்தை கொடுக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் உங்களை கூப்பிட்டு முன்னிறுத்தி செய்வாங்க. அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருந்தவாறு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. நிறையா பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒட்டு கொடுங்க, பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. நகைச்சுவை உணர்வு இந்த காலகட்டங்களில் ரொம்ப அவசியம். அதுவும் கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப 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 அவசியம். மனசு அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இல்லைன்னா கோபம் அதிகமாக வரும் இந்த காலகட்டங்களில். மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும். இந்த ஒரு மாதம் முழுக்க நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.